வணக்கம் வாங்க ஜாய் டிசைனர் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மகளிர் தின வாழ்த்துக்கள்ங்க. ஹாப்பி உமன்ஸ் டே, ஓகேங்களா? சோ மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. நீங்க இவ்வளோ நாள் பண்ண சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இதை சிஸ்டர் பார்க்கலாம், பிரதர் பார்க்கலாம், ஆனால் நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது நீங்க பாருங்க, பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க லைஃப்ல என்ன நடக்குது அந்த இதை வந்து நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான எல்லா ஐடியாவும் நாங்கள் கொடுக்க ரெடியா இருக்கோம். என்ன சொல்லணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, இன்னைக்கு மகளிர் தினமா இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், உமனா இருக்கிறதால எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ பாடுகள் இருக்கு, எத்தனையோ உபத்திரவம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தாண்டி நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீட்டுல வந்து எவ்வளோ பிரச்சனை வரும், இப்ப நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருப்போம். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகள், ஃபேமிலி, இந்த நிறைய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய திறமைக்கு ஒரு தடையா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் அது இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது மகளிர் தினமா இருக்கிறதால நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, நானும் சாதாரண ஒரு மகளா பிறந்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல இருந்தவங்க. பட் நம்மளுடைய சுச்சுவேஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நாம வந்து நிறைய ஒரு பாடுகள் அனுபவிச்சோம். ஸோ லைஃப்ல வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்க மட்டும்தான் நம்மளால முடிஞ்சது. ஏன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது நமக்கு தெரியாதுங்க. இது வந்து என்னுடைய லைஃப் மட்டும் இல்ல, உங்க லைஃபும் அப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால சொல்றேங்க. ஸோ இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய லைஃப்ல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. நான் வந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும், என்னோட மனசு வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும், வெறும் வீட்லயே இருக்க கூடாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் டெய்லரிங் முடிச்சிருந்தேங்க. ஸோ டெய்லரிங் மட்டும்தான் நான் படிச்ச படிப்பு, மற்றபடி நான் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேங்க. ஸோ அதனால ஏதாவது ஒன்று செய்யணுமேனு ஆசைப்பட்டோம், ஒன்றும் முடியலை. இந்த கொரோனா டைம்ல வந்து ரொம்ப பெரிய அடி வந்துடுச்சு, ஓகேங்களா? ஃபேமிலிக்கும் சரி, வேலை வந்து அவங்களுக்கும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்ப பெரிய அடியாக இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினச்சோன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட், இதுதான் மெயினுங்க. எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து ஒரு சப்போர்ட் வேணும், ஓகேங்களா? வாழ்க்கையில வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு சப்போர்ட் கிடைக்கணுங்க. இது இருந்தாலே நம்மளுடைய திறமையை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் ஒரு சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து கொரோனா பீரியட், ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான். ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஓகே ஓ இஷ்டம் நீ செய். அது வரைக்கும் வந்து அவங்க வந்து எல்லாரும் மாதிரி தான் இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ஓகேன்னு சொன்னாங்க, என்னுடைய விருப்பத்தை அவங்க அனுமதிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ நான் வந்து ரோடு ரோடா வந்து தக்காளி வெங்காயம் வித்துருக்கேங்க. ஸோ அப்படிலாம் ரொம்ப நிறைய விஷயம் ரொம்ப நிறைய வந்து செஞ்சிருக்கேன். ஏதாவது நம்மளால சம்பாதிக்கணும், நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதனால நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்ச நம்ம துணி வந்து எடுத்து சேல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து சும்மா ஒரு 2000 ரூபாய் முதலீடு தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கும் ஏதாவது செய்யணும்னு தோணும். ஸோ வெறும் 2000 ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் வெறும் 2000 ரூபாய் வச்சு தான் என்னுடைய லைஃப் ஆரம்பிச்சேங்க. 2000 ரூபாய் வச்சு ஒரு 4 நைட்டி 5 நைட்டி எடுத்தேங்க. ஸோ அதை சேல் பண்ணேன். அதுலேருந்து வர்றதை வச்சு 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 தாங்க அடுத்து ஒரு பேக், நிறைய ஒரு டிராவல் பேக், பெரிய டிராவல் பேக்ல ஒரு நார்மல் பேக், அந்த பேக்ல ஒரு 10 டாப்பு ஒரு 10 லெகின் இந்த மாதிரி வச்சு ஏரியால கொண்டு போய், நமக்கு தெரிஞ்ச ஏரியால, தெரியாத ஏரியால, தெரிஞ்ச ஏரியால வச்சு கொஞ்சம் சேல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட என்ன என்ன தெரியுங்களா, நிறைய லாபம் வேண்டாம். அப்பத்துல இருந்தே நான் நினைச்சது நிறைய லாபம் வேண்டாம், குறைந்த லாபம் இருந்தா போதும், எனக்கு கஸ்டமர் முக்கியம். அப்பவே நான் அது நினைச்சேங்க. ஸோ அதனால என்ன பண்ணா, நம்ம வந்து அந்த மாதிரி சேல் பண்ணேன். அதுல எனக்கு நல்ல ஒரு கை கொடுத்துச்சு அந்த வியாபாரம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன், கொரோனா பீரியட் முடிஞ்சது, ஒரு டெய்லரிங் ஷாப் போட்டு உட்கார்ந்தேங்க. அப்பவுமே எனக்கு அந்த டெய்லரிங்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா என்னோட பாடிக்கு வந்து ஹீட் வந்து செட் ஆகாது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. அதனால துணி நம்ம சேல் பண்ணலாமா திரும்பியும் அப்படின்னு நினைச்சேன். ஹஸ்பண்ட்ட சொன்னேன், அவங்களும் ஓகேன்னு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால முத என்னுடைய ஜுவல் எல்லாம் வச்சு ஒரு 2 லேக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணேங்க. ஸோ நான் இந்த இன்வெஸ்ட் பண்ண முத ஷாப்பே இதுதான்.
சோ இத வந்து ஒரு 2 lakh வச்சு இன்வெஸ்ட் பண்ணதுதான். அவருடைய சப்போர்ட் ஃபுல்லா இருந்துச்சுங்க. சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. இது பிரதர் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யாரு பார்த்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டுல உள்ள லேடிஸ்க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அவங்களுடைய ஒரு திறமையை வச்சு முன்னாடி கண்டிப்பா வர முடியாது. யாராவது அவருடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அங்க வந்து முன்னுக்கு போக முடியும். அப்படி ஒரு சப்போர்ட்டை நீங்க உங்க சிஸ்டர்ஸ்க்கா இருக்கட்டும், உங்க ஒய்ஃப்க்கா இருக்கட்டும், நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. சோ என்ன சொல்றேன்னா, அதை வச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்ததுதான். இதுல வந்து நான் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஸ்டர்ஸோட சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து எங்க ரேஞ்ச் கம்மியா கிடைக்கும் பார்த்து உங்களுக்காக இது எல்லாமே நான் பார்த்து நான் அரேஞ்ச் பண்ணேங்க. இப்ப வரைக்கும் எனக்கு வந்து அவரோட சப்போர்ட் இருக்கு, என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கு. அதனால என்னால இந்த அளவுக்கு வந்து நிக்க முடியுது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 2000 ரூபாய் வச்சு என்ன பண்றதுன்னு நினைச்ச என்னால இந்த சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். சாதிக்க நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் கண்டிப்பா நான் இதை நான் சொல்றேன், உங்களால கண்டிப்பா முடியும், முடியும், முடியும். நீங்க அடுத்த மகளிர் தினத்தை அன்னைக்கு வந்து நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொன்னதை எங்களுக்கு வந்து நடந்துருச்சிங்கன்னு கண்டிப்பா சொல்லுவீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன பண்ணலான்னு என்னோட ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஒன்ஸ் மோர் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ஹாப்பி உமன்ஸ் டே. டாடா பை.